தற்போதைய அரசாங்கத்தின் புதிய கொள்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தின் கோரிக்கையின்றி இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள பல வேலைத்திட்டங்களை மீள ஆரம்பிக்க ஜப்பான் தீர்மானித்துள்ளது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இசோமாட்டா அக்கியோ மல்வத்துப்பீட மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்த போது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான உறவை புதிய அரசாங்கத்தின் கீழ் சக்தி மிக்கதாக்குவதே எமது நோக்கம். இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருந்த பல வேலைத்திட்டங்களை மீள ஆரம்பிக்க தீர்மானித்தமை முக்கிய அம்சமாகும். புதிய அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஜப்பான் அரசாங்கம் முன்வந்துள்ளது. பொருளாதார பிரச்சினை, கோவிட் பரவல் தாக்கம் காரணமாக சில அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை இடைநடுவில் நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. எனினும் இலங்கையின் அபிவிருத்திக்காக அந்த சகல வேலைத்திட்டங்களையும் ஆரம்பிக்க நாம் தீர்மானித்துள்ளோம். தற்போது புதிய அரசாங்கத்தின் கீழ் அதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இதேவேளை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு டிஜிட்டல் மயப்படுத்தல், தேசிய பரிமாற்றம் மற்றும் விநியோக கட்டமைப்பு அபிவிருத்தி, அனுராதபுரம் வடக்கு நீர்வழங்கல் வேலைத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் கிராமிய அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி, கழுகங்கை நீர்வழங்கல் மற்றும் சுகாதார வைத்திய சேவையை மேம்படுத்தல் ஆகிய வேலைத்திட்டங்களும் ஜப்பானின் உதவியின் கீழ் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதேபோல் ஜப்பானின் உதவியுடன் இறுதி கட்டத்திலுள்ள ஹபரண பயாங்கொட பரிமாற்றல் வழித்தட வேலைத்திட்டம் மற்றும் அனுராதபுரம் வடக்கு நீர்வழங்கல் வேலைத்திட்டத்தின் முதல் கட்டம் நிறைவடைய உள்ளன. பணிகள் நிறைவடைந்துள்ள கலனி கங்கை புதிய பால நிர்மாண வேலைத்திட்டத்துடன் தொடர்புடைய கொடுப்பனவுகளை வழங்குவதும் இதனூடாக இடம்பெறுகின்றன.